Hello students, number 12th chemistry unit 11 hydroxyl compounds la phenol oda preparation paapom last class la indha class la indha phenol la irukkuri reactions paakaporam indha reactions enna panna porom appadina rendu category ah pirikka porom so first category enna appadina reactions at OH group so phenol la irukkuri OH group la enna reactions nadakkudhu அடுத்து பென்சீன் ரிங்ல என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது ரியாக்ஷன்ஸ் இருக்குல பென்சீன் ரிங் ஆஃப் ஃபீனால் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ரைட்டா சரி ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ஸ் அட் OH குரூப்ல நமக்கு ஒரு நான்கு விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சரி நாலு 6 ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த 6 ரியாக்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம போறோம் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ரியாக்ஷன் with zinc dust phenol zinc dust கூட react ஆகும் போது என்ன product தரும் அடுத்து reaction with ammonia okay ammonia னா NH3 இதான் in the presence of anhydrous zinc chloride anhydrous அப்படினாலே நீரற்ற அப்படின அர்த்தம் அது வந்து dry conditions ல இருக்கும் அங்க நீர் இருக்காது next ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பண்றோம் ரைட்டா ஆக்சிடேஷன் யார் முன்னாடி அப்படினா K2Cr2O7 அல்லது H2SO4 கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பண்ணலாம் நாலாவது யார் முன்னாடி அப்படினா கேட்டலிஸ்ட் முன்னாடி அந்த கேட்டலிஸ்ட் நிக்கல் ரைட்டா நிக்கலோட 160 டிகிரி சென்டிகிரேட் நம்ம என்ன பண்ணலாம் வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஈதர் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ரியாக்ஷன் சோ ஃபார்மேஷன் ஆஃப் ஈதர் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் இந்த ஈதர் ஃபார்ம் ஆகுற ரியாக்ஷனுக்கு வில்லியம்ஸ் ஆஃப் சிந்தசிஸ்னு பேரு எஸ்டர் ஃபார்ம் ஆகுற ரியாக்ஷனுக்கு ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு போடும்போது நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு சும்மா இப்படி போட்டுருக்காது பென்சின் ரிங்க அல்லது பேப்பர் நிறைய கொடுத்து பெரிய ஸ்ட்ரக்சராகவும் போடக்கூடாது ரொம்ப நீட்டா சிம்பிளா சின்ன ஸ்ட்ரக்சரா அழகா போடணும் ரைட்டா பாருங்க இந்த ஃபீனால நான் எடுத்துக்கிறேன் உள்ள என்ன இருக்கு ஒரு ரிங் போட்டுதான் OH குரூப் இருக்கும் ரைட்டா இப்ப இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நான் தனித்தனியா எழுதாம சிம்பிளா எழுதிக்கிறேன் ஒரே ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ஜிங்க் டஸ்டோட நான் என்ன பண்ண போறேன் ஹீட் பண்ண போறேன் அப்ப ஜிங்க் டஸ்டோட நான் ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபீனால இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் இத இந்த ஜிங்க் எடுத்துக்கிட்டு ஜிங்க் ஆக்சைடா வெளியில போயிடும் பிளஸ் இந்த ஹைட்ரஜன் இந்த ரிங்கோட சேர்ந்து பென்சீன் ஆகிடும் அப்ப ஃபீனால நான் ஜிங்க் டஸ்டோட ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா பென்சீன் கிடைக்கும் 2 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் போன வருஷம் உங்களுக்கு இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வாட் ஹேப்பன் வென் ஃபீனால் இஸ் distilled with zinc dust அப்படினு சொல்லி கேட்பாங்க நீங்க எழுதணும் when phenol distilled with zinc dust it gives benzene அப்படினு போட்டு ஈக்வேஷன் நீங்க வரிசை எழுதணும் சோ ரெண்டாவது ரியாக்ஷன் பாத்தீங்க அப்படினா அம்மோனியா கூட வெத் ரியாக்ட் ஆகுது அம்மோனியா NH3 ஓட in the presence of anhydrous zinc chloride ஓட நல்ல ஹீட் பண்றோம் அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா அனிலின் கிடைக்குது இந்த பாண்ட் வந்து நைட்ரஜனுக்கு நேரா தான் போடணும் அப்பதான் அது வந்து ரைட் ரைட்டா சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ் பண்றோம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் யார் முன்னாடி பாத்தீங்கன்னா K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் அல்லது
concentrated sulfuric acid. இது முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் நல்லா ஆக்சிடைஸ் பண்ண போறோம் அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் இந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குயினோன் ஃபார்ம் ஆகுது ரைட்டா குயினோன்னா வேற ஒண்ணும் இல்ல பென்சீன் ரிங்ல இப்படி இருக்கும் சோ ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆக்சிஜன் மாலிக்யூல் இப்படி இருக்கும் இதுதான் குயினோன் ரைட்டா சோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1.4 பென்சோ குயினோன் அப்படின்னு சொல்லுவாங்க 1.4 என்ன ப்ராடக்ட் கிடைக்குது இதுதான் சைக்ளோஹெக்ஸனால் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீனால் பாத்தீங்கன்னா நிக்கலோட ஹைட்ரஜனேஷன் இருக்கு இந்த பாண்ட் ஸ்ப்ளிட் ஆகி இது ஒரு ஹைட்ரஜன் இது ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு நான் இது பிளஸ் பண்ணி இன்னொரு நான் CH 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 இருக்குமா எல்லாரே CH2 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 னு இருக்கும் சைக்கிள் ஃபார்ம் இருக்கறனால அந்த சைக்ளோஹெக்ஸனால் அப்படினு சொல்றோம் புரிஞ்சதா சோ இது ஃபோர்த் ரியாக்ஷன் சோ ஃபீனால ஜிங்க் அஸ்டோட ட்ரீட் பண்ணும்போது பென்சீன் கிடைக்குது ஃபீனால அமோனியாவோட இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் ஜிங்க் குளோரைடோட ட்ரீட் பண்ணும்போது அனிலின் கிடைக்குது சோ ஃபீனால பொட்டாசியம் டைக்ரோமேட் அல்லது கான்சென்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ஆக்சிடைஸ் பண்ணும்போது 1.4 பென்சோ குயினோன் கிடைக்குது ஆர் குயினோன் அப்படினு சொல்லலாம் ஃபீனால நிக்கலோட 160 டிகிரி சென்டிகிரேட்க்கு ரிடக்ஷன் பண்ணும்போது ஹெக்ஸனால் கிடைக்குது அதாவது சைக்ளோஹெக்ஸனால் அத நீங்க மறந்திர கூடாது சோ அடுத்த ரியாக்ஷன் நினைக்கிறேன் formation of esters. This reaction is commonly known as Scotten-Bowman reaction. S-C-H-O-T-T-E-N. Scotten-Bowman. B-A-U-M-A-N-N. Scotten-Bowman reaction. சரி இங்க என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபீனால் அசிட்டைல் குளோரைடோட ரியாக்ட் ஆகி ரைட்டா சோ ரெண்டு ரியாக்ஷன் நடக்கலாம் என்னன்னா சரி ஒன்னு வந்து அசிட்டைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பென்சைலேஷன் அசிட்டைலேஷன்ல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபீனால் அசிட்டைல் குளோரைடோட ரியாக்ட் ஆகுது ரைட்டா அசிட்டைல் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகி தேவையான எஸ்டர் கிடைக்குது சோ பென்சைலேஷன் என்ன அர்த்தம் சேம் ஃபீனால் பென்சைல் குளோரைடோட ரியாக்ட் ஆகுது ஓகே இப்போ நீங்க நல்லா கவனிங்க உங்களுக்கு ஃபீனாவோட ஃபார்முலா தெரியும் பென்சீன் ரிங் போட்டு ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஒரு OH போட்டா ஃபீனால் அதனால அசிட்டைல் குளோரைடு பென்சைல் குளோரைடு அப்ப நமக்கு என்ன தேவை அப்படினா அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா தேவை CH3COOH ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபார்மிங் ஆசிட் HCOOH பென்சாயிக் ஆசிட் C6H5COOH இப்போ ஆசிட்ல என்ன பண்ணோம் ஈஸியா H+ வந்து லாஸ் பண்ணிடுவோம் இல்ல இது ஒரு H+ போயிடும் இது ஒரு H+ போயிடும் இது ஒரு H+ போயிடும் அப்ப இதெல்லாம் H+ போறதுனா இதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து உருவாகும் அசிட்டேட் அயான் ஃபார்மேட் அயான் பென்சோயேட் அயான் புரிஞ்சதா ஓகே ஆக்சாலிக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட்ல பாருங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் போனச்சா இங்க ரெண்டு மைனஸ் ஃபார்ம் ஆகும் C2O4 2 மைனஸ் னு சொல்லுவோம் ஆக்சலேட் அயான் இது ஆக்சலேட் அயான் ரைட்டா இப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு OH குரூப் எலக்ட்ரான் எல்லாரே OH குரூப் எலக்ட்ரான்ஸ் இங்க ஒரு OH குரூப் OH இந்த குரூப் கா என்ன பேர்னு பார்த்தா இது அசிட்டைல் குரூப் ஃபார்மைல் குரூப் பென்சைல் குரூப் ஆக்சைல் குரூப் ரைட்டா இப்போ ஆக்சைல் குளோரைட் அப்படினா ரெண்டு பக்கம் ரெண்டு குளோரைட் வச்சிருக்கோம் ஆக்சைல் குளோரைட்
benzyl chloride na chlorine chetta podum formyl chloride na cl chetta podum acetyl chloride na cl chetta podum purida acetyl chloride epdi nyabam vechukuradhu benzyl chloride epdi nyabam vechukuradhu ipo nam equation simple write panniruma so paarna c6h5oh acetylation seiren acetyl chloride oda tick pannenga ch3 COCl அப்படி தான் இப்ப இத நான் மாத்தி எழுதிக்கிறேன் COCl CH3 இப்படி எழுதி எதுக்குனா இந்த HCl ஈஸியா ரிமூவ் பண்றது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா C6H5CO தட் அந்த COOCH3 எஸ்டர் கிடைச்சிருச்சு R COO R டாஷ் தான் எஸ்டர் இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கனா ஃபினைல் எத்தனோயேட் அந்த ஏட் அப்படிங்கிற பேரை எங்க கார்பன் கம்மியா இருக்கோ அவங்களோட சேர்த்துக்கணும் இந்த ஆறு கார்பன் இருக்கு பென்சீன்ல அதனால அது ஃபினைல் எத்தனோ ஏட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னா ரியேஜென்ட் வந்து கேட்டலிஸ்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னாடி பிரிவின் முன்னாடி இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காதா பிஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிரிவினா வேற ஒண்ணும் இல்ல சோ இப்படி இருக்கும் இந்த அடுத்த அப்படி ஹைட்ரஜன் டிஃபரெண்ட் லோன் பேர் ஆஃப் லக்கான் இருக்கும் பென்சீன் ரிங் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு பேஸ் ரைட்டா அதெல்லாம் பிரிவின் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்க பென்சைலேஷன் எழுதிங்களா ஃபினால் போடுங்க பென்சைல் குளோரைடு எடுங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரிமூவ் பண்ணுங்க ஃபினைல் பென்சோயேட் எஸ்டர் ஃபார்மாவா எழுதுங்க பஸ் காட்டன் பவுமன் ரியாக்ஷன் கேட்டுட்டாங்கனாலே நீங்க எதுவும் எழுத வேண்டாம் புத்தில உள்ளது எல்லாம் சோ இந்த மாதிரி நீங்க எழுதிட்டா போதும் அசிட்டைலேஷன் பென்சைலேஷன் யார் ஃபினால் அசிட்டைல் குளோரைடு ரியாக்ட் ஆகி ஃபினைல் அசிட்டேட்டை ஃபார்ம் பண்ணுது பென்சைல் ஃபினைல் பென்சைட்டை ஃபார்ம் பண்ணுது கேட்டலிஸ்ட் மறக்காம போடுங்க ரைட்டா ஈக்வேஷன்ஸ் மறந்தாம எழுதுங்க நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஈதர் ஈதரோட ஃபார்மா என்ன ஆர்ஓ ஆர் இந்த ஈதர் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ரியாக்ஷன் என்ன சொல்வாங்க அப்படினா பெரியம் சம் சிந்தசிஸ் ரைட்டா பெரியம் சம் சிந்தசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுதான் ஈதர்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் இங்க என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபீனால் அல்கலைன் ஃபீனால அல்கைல் ஹாலைடோட ட்ரீட் பண்ணி ஃபினைல் ஈதரை நம்ம என்ன பண்ண போறோம் ஃபார்ம் பண்ண போறோம் ரைட்டா அப்ப அல்கலைன் ஃபீனால் ரைட்டா இதை பத்தி நம்ம ஈதர் ஜெனரலா படிப்போம் இப்ப ரியாக்ஷன் மட்டும் பார்த்துக்கோம் சரியா இது என்ன பண்ணுது ஒரு அல்கைல் ஹாலைடு கூட ரியாக்ட் ஆகி ஈதரை தரக்கூடிய ரியாக்ஷன் ரைட்டா இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் பாருங்க சோ ஃபீனால் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபீனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எண்ணெய் ஓஹெச் கூட ட்ரீட் பண்றேன் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் ரைட்டா ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து ரிமூவ் ஆயிட்டு எண்ணெய் அதாவது ONA இப்படிதான் போடணும் இந்த பாண்ட் பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு நேராக தான் இருக்கணும் சோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் சோ ரியாக்ஷன் நடக்கும்போது ஒன் ஆஃப் த வாட்டர் மாலிக்யூல் இஸ் ரிமூவ்டு அப்படின்னு சொல்லி வரும் அப்போ சாரி நான் ஃபீனால் போடுறதுல பென்சீன் மட்டும் போட்டிருக்கேன் ஃபீனால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த H2O அப்படியே வெளியாகும் ரைட்டா இந்த O வர இந்த NH வந்து சோடியம் ஃபீனாக்சைடு ஆகும் சோ பேரை வந்து நீங்க எழுதிக்கோங்க ரைட்டா சோடியம் ஃபீனாக்சைடு இது என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் அல்கைல் ஹாலைடு கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னா சோ அல்கைல் ஹாலைடு யாருன்னு பாத்தீங்கன்னா மெத்தில் அயோடைடு அல்லது மெத்தில் புரோமைடு யாருனாலும் சரி அப்ப என்ன ஆகும் இந்த எண்ணெயும் இந்த ஐயும் சேர்ந்து எண்ணெயும் நல்லா வெளியில போயிட்டு பென்சின் ரிங்ல இந்த ஓ அப்படியே இருக்கும் கூட இந்த சிஎஸ்பி குரூப் வந்து சேர்ந்துக்கிறோம் எண்ணெய் வெளியில இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பென்சின் ரிங்ல OCH3 குரூப் இருந்தா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு அனிசோல் ரைட்டா அப்ப வில்லியம்சன் ஈதர் சிந்தசிஸ்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா அனிசோல ப்ரிப்பேர் பண்றோம் ஃப்ரம் ஃபீனால்ல இருந்து ரைட்டா சரி இந்த அல்கைல் ஹாலைடு இங்க என்ன ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும் பை தி பிரசன்ஸ் ஆஃப் ஃபீனாக்சைடு அயான் இந்த ஃபீனாக்சைடு அயான் இருக்குிறதுனால இங்க இருந்துச்சு இப்ப சோடியம் ஃபீனாக்சைடு இந்த யான் இருக்கிறதுனால இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும் இந்த ரியாக்ஷன் என்ன மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணணும் பாத்தீங்கன்னா SN2 மெக்கானிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் க்வெஸ்சன்
போன வருஷம் 12th மார்ச் 24ல கேட்டாங்களே அந்த குவெஸ்டினையும் இதுதான் ஒன் மார்க் குவெஸ்டின் இந்த யூனிட்ல. இப்போ அந்த செப்டம்பர்ல நடந்த அந்த குவெஸ்டினையும் இந்த யூனிட்ல இதுதான் ஒன் மார்க் குவெஸ்டின் XII மெக்கானிசம் ரைட்டா. சரி சார் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இந்த ரியாக்ஷன்ல இருந்து பார்த்தா ஆறு ரியாக்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தனியா ஏதாவது ஒரு குவெஸ்டின் 2 மார்க்ல கேட்கலாம், அல்லது 3 கூப்பிட்டு கன்வெர்ட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அல்லது கன்வெர்ட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபீனால் கேஸ் அனிசோல், ஃபீனால் கேஸ் அனிலின், ஃபீனால் கேஸ் ஜிங்க் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க ரைட்டா. எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் எழுதுக்கணும், சம்மல யூஸ் பண்ணி கூட கேட்பாங்க, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபர் ஆயிக்கோங்க. ஓகே தேங்க்யூ, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.